Hello students, today in our class we are going to start the gynoecium and also the megasporangium called ovule. Okay, so let me start. In our NEET biology class we have completed the anther structure and microsporogenesis. Today we are starting this, the gynoecium part. So what is gynoecium? It is a female reproductive part of a flower. Female reproductive part of a flower. It originates from the carpel. Carpel may have a single unit or many unit. மாணவர்களே, நாம் இப்போ பார்க்கறது கைனீசியம், அது சூலக வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூலக வட்டம் அப்படிங்கிறது மலரினுடைய பெண் இனப்பெருக்க பகுதியாக காணப்படுகிறது. எங்கே இருந்து அது உருவாகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து மலரின் வளர்ச்சியின் போது நமக்கு தெரியும், இந்த தலாமஸ் பகுதியினுடைய நுனியில் இருக்கின்ற நுனி ஆக்க திசு தான் மலராக மாறுகிறது, மலரின் பாகங்களாக உருமாறுகிறது. அதில் இந்த ஆக்க திசுலிருந்து நேரடியாக உருவாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கைனீசியம், சூலக வட்டம். சரியா? சூலக வட்டம். இது ஒரு சூழ் இலைகளை கொண்டதாகவோ இல்லை பல சூழ் இலைகளை கொண்டதாகவோ காணப்படலாம். இந்த ஒரு சூழ் இலைகள் அப்படிங்கிறது தாவரவியலையோ இல்லை வேளாண்மை துறையிலையோ பார்த்தோம் அப்படின்னா கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மோனோ கார்ப்ளரி, மல்டி கார்ப்ளரி, பை கார்ப்ளரி அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பகுதியானது The carpel have single unit or many units. Sometimes the units are called what? Pistils. Urmail pistil endrum, panmail pistils. Singular and plural. The pistil has three parts. Three parts are there in a pistil. It is what? Stigma, style, ovary are the three different parts of each pistil. The pistil unit, சூலக அலகு இணைந்தோ தனித்தனியாகவோ காணப்படலாம். அந்த இணைந்து தனித்தனியாக அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அப்போகார்பஸ், சின்கார்பஸ், இணைந்த சூழ்கள், இணையா சூழ்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். த த்ரீ பார்ட்ஸ், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, இதை நம்ம பார்க்கணும்.
ஸ்டிக்மா, இது சூழக முடி, இது சூழக தண்டு. சரியா? சூழ்களை கொண்ட பகுதி சூழகம், ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சூர்பை அப்படின்னு நாம சொல்றோம். புரிஞ்சுதா? ஸோ ஸ்டிக்மா அப்படிங்கிறது சூழக முடி. இட் இஸ் அ பிளேஸ் வேர் போலன் கிரெயின்ஸ் ஆர் ரிசீவ்டு. மகரந்த துகள்கள், மகரந்த துகள்கள் இந்த சூழக முடியினுடைய பரப்பில் தான் ஏற்கப்படுகிறது, ஏற்பிகளாக செயல்படுகிறது. போலன் கிரெயின்ஸ் ரிசீவ்டு ஆன் த ஸ்டிக்மா, மகரந்த துகளின் ஏற்பிகள் அப்படிங்கிறது இந்த சூழக வட்டத்தில் ஸ்டிக்மா, சூழ்முடி பகுதி. பிலோ த ஸ்டிக்மா ஸ்டைல் இஸ் பிரசன்ட். இட் இஸ் அ லாங் அண்ட் த ஸ்லெண்டர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்லெண்டர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், மிக நீண்ட மெல்லிய குழாய் போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த சூழக தண்டு. ஸ்டைல் இஸ் நத்திங் பட் சூழக தண்டு. சரியா? இந்த சூழக தண்டை வந்து நாம ரெண்டா பிரிக்கலாம். இஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி எலாபரேட்லி அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கைனீசியம் இன் டீடைல் லேட்டர். சிம்பிளி ஐ லைக் டு சே தட் two types of style, okay, smooth and rigid style structure, smooth and rigid. Smooth and rigid அப்படிங்கிறது இந்த ஸ்டிக்மாக்கு கீழே இருக்கிற ஸ்டைல் ஸ்ட்ரக்சர்ல லூமன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். லூமன்ங்கிறது வெற்றிடம். சோ இட் இஸ் கவர்டு பை எ சிங்கிள் லேயர் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர். தட்ஸ் ஆல், சிங்கிள் லேயர் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர். ஸோ வென் த போலன் கிரெயின்ஸ் ஆர் ரிசீவ்ட் ஆன் திஸ் டைப் ஆஃப் ஸ்டைல், போலன் ஜெர்மினேஷன் மே டேக்ஸ் பிளேஸ் த்ரூ திஸ் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மூத் அப்படிங்கிறது மெல்லிய சூழக தண்டு கொண்ட சூழக வட்டம். இதனுடைய இடையில வந்து வெற்றிடம் அப்படிங்கிறது ஒன்று காணப்படும். அப்படி இருந்தால் அது வந்து ஸ்மூத் ஸ்டைல் வெரைட்டி. இன்னொரு இது ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டிக்மா, சூழ்முடி, சூழக தண்டு. இதனுடைய உட்பக்கத்தில் செல்கள் திரள்களாக காணப்படும். திரள் வடிவத்தில் செல்களினுடைய அமைப்பு, மாஸ் ஆஃப் செல்ஸ், மாஸ் ஆஃப் செல்ஸ் விச் கவர்ஸ் inside the stigma and also the style structure. It is a rigid structure, கடினமான ஸ்டைல் பகுதி அப்படின்னு நாம சொல்றத. சரியா? இப்போ இந்த ஸ்டைல் சூழக தண்டு எது என்ன பண்ணுது அப்படின்னா, சூழ் முடியை சூர்பையோடு தொடர்பு படுத்துகிறது. அப்போ இந்த பிஸ்டில் அப்படிங்கிற சூழ் அழகு, அதனுடைய பருத்த அடிப்பகுதி, த பேசல் ஸ்வெல்லன் போர்ஷன், இட் இஸ் கால்ட் ஓவரி. பேசல் ஸ்வெல்லன் பார்ட் ஆர் போர்ஷன் ஆஃப் த கைனீசியம், இட் இஸ் ஓவரி. ஜஸ்ட் இமேஜின், திஸ் இஸ் த வால் ஆஃப் த ஓவரி. திஸ் இஸ் த இன்னர் சைட், திஸ் இஸ் அவுட்டர் சைட். ஓகே, திஸ் இஸ் த இன்னர் சைட், திஸ் இஸ் த அவுட்டர் சைட், அவுட்டர் and this is inner. Inside the ovary wall there is a tissue which is present. We call this tissue as placenta. In the ovary அப்படிங்கிறது என்ன, சூர்பை. இந்த சூழ் அழகினுடைய பருத்த அடிப்பகுதியை நாம சூர்பை அப்படின்னு சொல்றோம். இந்த சூர்பை பகுதியை நாம ஒரு பார்ட்டு, ஒரு பகுதியை படம் வரைஞ்சிருக்கிறோம். இது வெளிப்பகுதி, இது உள்பகுதி. உள்பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சில திசுக்கள் காணப்படுகிறது. அது வந்து சூழ் ஒட்டு திசு, சூழ் ஒட்டு திசு, அதுதான் பிளசண்டா.
இந்த சூழ் ஒட்டு திசு எதில் தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னா சூழ்களோடு தொடர்பு இருக்கிறது. இப்போ சூழ்கள் இதில் எப்படி இருக்கும்? ஸோ சூழ்களினுடைய இது வந்து என்ன இப்போ பிளசண்டா, சரியா? பிளசண்டா. இப்போ இந்த ஓவரி அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த சூர்பைக்கு உள்ளதான் சூழ்கள் இருக்கும். அந்த சூழ்கள் இணைந்து காணப்படலாம், தனித்தனியாகவும் காணப்படலாம். இந்த சூழ்கள் இருக்கின்ற பகுதியை வந்து நம்ம லாக்கியூல், அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூர்பை அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த பைக்கு உள்ள என்ன இருக்கும்? சூழ்களினுடைய அமைப்பு இருக்கும். சூழ்கள் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ காணப்படலாம். இந்த பிளசண்டான்னு சொல்கிற இந்த சூழ் திசு இல்லையா, சூழ் இணைப்பு திசு, இதிலிருந்து நாம் ஒரு பகுதியை படம் வரைஞ்சி பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு ட்ரா அ ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நத்திங் பட் மெகாஸ்போரான்ஜியம். இன் த பிகினிங் இட் செல்ஃப் ஐ செட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் the gynecium, along with that we will see the megasporangium also. So we are seeing that megasporangium, there is a structure this is a single ovule. மெகாஸ்போரான்ஜியம் இதை தான் நாம சூல் அப்படின்னு சொல்றோம். இந்த சூலினுடைய பகுதியை நாம விரிவாக பார்க்கணும். அப்போ இந்த பிளசண்டா எதுக்கு பயன்படுகிறது? இந்த சூலினுடைய அமைப்பை இணைப்பதற்கு பயன்படுகிறது. சூல் ஒட்டு திசுவாக பயன்படுகிறது. சூலினுடைய வளர்ச்சிக்கு உணவு, நீர், சில வேதி பொருட்கள் எல்லாத்தையும் வழங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளசண்டா, சரியா? ஸோ இந்த ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும், சரிங்களா? பார்க்கலாமா? மெகாஸ்போரான்ஜியம் ஸோ இந்த சிங்கிள் ஓவியூல், வி ஆர் கோயிங் டு சி அ சிங்கிள் ஓவியூல், சரியா? மெகாஸ்போரான்ஜியம் அதுதான் ஓவியூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், சரியா? பெருவித்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பெருவித்தகத்தை தான் நாம் வந்து சூழ் அப்படின்னு சொல்கிறோம், ஓவியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒவ்வொரு ஓவரிக்கு உள்ளேயும் நமக்கு சூழ் பெருவித்தகத்தினுடைய அமைப்பு காணப்படுகிறது. இன்சைடு த ஓவரி த ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். So the location of the ovule, it is inside the ovary. அதில் என்னென்ன பார்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். The structure, here you are seeing that there is a stalk. There is a stalk. This stalk attaches the body of the ovule to the placenta. அப்போ இந்த ஓவியூல் அப்படிங்கிற பகுதி நம்ம என்னென்னு பார்க்கணும். Ovule has two parts, stalk and the body. Stalk வந்து சூழ் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சூழ் காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூழ் காம்பு, இது சூழினுடைய உடலம், உடல பகுதி. நாம் பார்க்கறது typical angiosperm ovule, சரியா? பூக்கும் தாவரங்களில் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு ஓவியூல் சூழினுடைய அமைப்பை நம்ம பார்க்குறோம். இதை வந்து அனாட்ராபஸ் ஓவியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனட்ராபஸ் ஓவியூல் அந்த அமைப்பு தான் நம்ம பார்ப்போம், சரியா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அப்சைட் டவுன் ஸ்ட்ரக்சர், அப்சைட் டவுன் ஓவியூல் ஸ்ட்ரக்சர்.
ஸோ இந்த அனட்ராபஸ் ஓவியூவில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று என்னது ஸ்டாக், இன்னொன்று பாடி. த ஸ்டாக் இஸ் நத்திங் பட் சூல் காம்பு, பாடி இஸ் சூல் உடலம். த ஸ்டாக் ஹெல்ப்ஸ் டு அட்டாச் த பாடி ஆஃப் த ஓவியூல் டு த பிளசண்டா. ரைட், ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். த சூல் காம்பு அட்டாச் the body to the placenta. சரியா? இந்த சூழ் காம்பு சூழினுடைய உடலத்தை சூழ் திசுவோடு இணைப்பதற்கு பயன்படுகிறது. சரியா? The stalk which attaches with the body of the ovule, this region it is called hilum. Hilum அப்படினு சொல்வாங்க. அது என்ன அப்படி? The stalk attach with the body at the hilum. சூழ் காம்பு சூழினுடைய உடலத்தில் சூழ் தழும்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் இணைகிறது அப்படின்னு. அப்போ இது என்னது? சூழ் தழும்பு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், த ஸ்டாக்னுடைய சூழ் காம்பினுடைய இரண்டாவது முக்கியமான பகுதி. இந்த சூழ் காம்பு சம்டைம்ஸ் இட் ஃபார்ம்ஸ் எ ரிஜ் ஓவர் த பாடி ஆஃப் த ஓவியூல். எ ரிஜ் ஓவர் த பாடி ஆஃப் த ஓவியூல். இந்த பகுதி சில நேரங்களில் இந்த சூழ் காம்பானது சூழ் உடலத்தினுடைய விளிம்பு பகுதியாக மாறுகிறது. அந்த விளிம்பு பகுதியை நாம் என்னன்னு சொல்கிறோன்னா ரஃபே அப்படின்னு சொல்கிறோம். ரஃபே. ஸோ த ஸ்டாக் ப்ரெசன்ட் ஓவர் த பாடி இட் ஃபார்ம்ஸ் rigid structure. Okay, it is a very rigid structure. This is called raphe. The soul காம்பானது சூழின் உடலத்தில் ஒரு பகுதியில் ஒரு தடிப்பினை உருவாக்குகிறது. அந்த தடிப்புக்கு பெயர் என்ன அப்படின்னா சூழ் வடு. சரியா? அப்போ நம்ம ஒரு ஒரு விதை, இந்த பகுதி தான் விதையாக மாறப்போகிறது. The body of the ovule is going to change into a seed. So in a seed structure, a typical seed, dicotyledonous seed, you will see first your opening here and another one structure. You will see the three different dots. What are they? We'll see that. Right. From that, the three different informations about the stalk, we are pass on to the body of the ovule. The body of the ovule may have one integument or two integuments. One or two integuments are present inside the body to protect the megasporangium. சூழினுடைய உடலத்தின் உள்ளே ஒன்று அல்லது இரண்டு சூழ் உறைகள் காணப்படும். இந்த லேயர்ஸ், இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், இன்டெக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டெக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஜிம்னோஸ்பம்ஸ்லையும் இந்த விதைகள் உருவாக்கம் காணப்படுகிறது. ஜிம்னோஸ்பம்ஸில் யூனிடெக்மிக் அப்படின்னு சொல்கிறோம், பட் ஆன்ஜியோஸ்பம்ஸில் பைடெக்மிக்னு சொல்கிறோம். யூனிடெக்மிக், பைடெக்மிக். யூனிடெக்மிக்னா என்ன? இன்டெக்மெண்ட்ஸ், அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ், இந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்காது, ஒரே ஒரு இன்டெக்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ஆஞ்சியோஸ்பம்ஸ் தெர் ஆர் டூ இன்டெக்மெண்ட்ஸ், அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ். சீ தட். சரியா? இப்போ ரெண்டு இன்டெக்மெண்ட் இருந்தால் அது என்னன்னு சொல்றோம், பைடெக்மிக். பைடெக்மிக் ஓவியூல்
அங்க ரெண்டு இன்டெக்மெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் இன்டெக்மெண்ட், த இன்டெக்மெண்ட் அண்ட் த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் ஆர் இன் அ பிளேஸ் ஆர் மீட்டிங் வித் ஈச் அதர் தட் ரீஜன் இட் இஸ் கால்ட் சலாசல் ரீஜன். சலாசா அதாவது இந்த ஓவியூலினுடைய சூளுரைகளும் சூள் காம்பும் ஒரு இடத்தில் இணைகின்றது, அந்த பகுதி சலாச பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நேர் எதிர் ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் சலாசர் இட் இஸ் கால்ட் மைக்ரோபைல். மைக்ரோபைல் துளைகள் காணப்படுகிறது, சிறு துளைகள். அந்த துளைகள் ஏன் காணப்படுகிறது? இந்த சூளுரைகள் சில பகுதிகளில் இணையாமல் காணப்படுகிறது, அந்த பகுதி ஒரு சிறு துளையை உருவாக்குகிறது. அந்த துளைக்கு என்னென்னு பேர்? மைக்ரோபைல் அப்படின்னு பேர். யூஸ்வலி த க்ரோயிங் போலன், த போலன் டியூப் என்டர்ஸ் த்ரூ திஸ் மைக்ரோபைல் அலோ. வளர்கின்ற மகரந்த துகள், அந்த மகரந்த குழாய் வந்து இந்த மைக்ரோபைல் இந்த துளையின் வழியாக மட்டும்தான் ஓவியலுக்குள்ளே என்றாகும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி, சரியா? இப்போ இதுக்கு உள்ள என்ன இருக்கு? ஈச் ஓவியூல் ஹேஸ் எ மாஸ் ஆஃப் பேரன்கைமா டிஷ்யூ. எ மாஸ் ஆஃப் பேரன்கைமா டிஷ்யூ இஸ் பிரசன்ட் இன்சைட் the ovule. It is 2N number, integument also 2N number. இரு மடிய குரோமோசோம்களை கொண்ட இந்த மாஸ் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் செல், செல் திரள் ஒரு பகுதியில் செல் திரள் பேரன்கைமாவினால் ஆன செல் திரள் காணப்படுகிறது. அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூசெல்லஸ் சூழ் திசு. சூழ் ஒட்டு திசு அப்படிங்கிறது பிளசண்டா, சூழ் ஒட்டு திசு பிளசண்டா, சூழ் திசு அப்படிங்கிறது நியூசெல்லஸ், சூழ் திசு அப்படிங்கிறது நியூசெல்லஸ். இந்த நியூசெல்லஸ் பல தாவரங்களில் குறைந்த அளவோடும் பல தாவரங்கள் சில தாவரங்களில் அதிகமான அளவோடையும் காணப்படும். பேஸ்ட் ஆன் த டென்சிட்டி ஆஃப் நியூசெல்லஸ் டிஷ்யூ in the angiospermic ovule, sometimes there is a mass, sometimes less nucellus. Plenty of nucellus, less nucellus. அப்படி இருக்கு, சரியா? Plenty of nucellus and less nucellus. There are two different parts in the nucellus. Nucellus. இந்த mass of parenchyma என்னது? Nucellus னு சொல்றோம். It may be plenty or less. அந்த சமயத்தில் the megasporangium may be covered by a single epidermis or it may be sub-epidermal cell structure. So in the plenty or less nucellus forms two different types of nucellus structures in the angiosperm. அந்த நியூசெல்லஸ்களில் புறத்தோளினால் சூழப்பட்ட ஒரு மெகாஸ்போராஞ்சியமோ இல்லை புறத்தோல் அடித்தோளினால் சூழப்பட்ட ஒரு மெகாஸ்போராஞ்சியம் அமைப்போ காணப்படலாம், சரியா? புறத்தோல் அடித்தோல் அப்படின்னு நம்ம அந்த சூழ் பகுதி உரையினால் சூழப்பட்டு இருந்தால் அது தடித்த பகுதியாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போது லெஸ் நியூசெல்லஸ் இருந்தால் அதை டிரான்சின் நியூசெல்லேட் அப்படின்னு சொல்கிறோம். பிளண்டி ஆஃப் நியூசெல்லஸ் இருந்தால் அதை கிராசின் நியூசெல்லேட் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்சின் நியூசெல்லேட் அண்ட் கிராசி நியூசெல்லேட் இந்த ரெண்டு பகுதி நாம் தெரிஞ்சுக்கணும், சரியா? அண்ட் இன்சைட் த மாஸ் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூ எ சிங்கிள் செல் விச் இஸ் ப்ரெசன்ட் நியர் டு திஸ் மைக்ரோபைல் is going to act as
the MMC. This is MMC, micro megaspore mother cell. In the cell thiral, parenchyma cell thiralil, micropyle abdingra and the thulayai otti irukkindra oru sool thisuvinudaya structure amaippu மெகாஸ்போர்களை உருவாக்குகின்ற தாய் செல்களாக இருக்கிறது. அந்த மெகாஸ்போர் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான எம்ப்ரியோ சாக், ஃபீமேல் கேமிட்டோஃபைட். சரியா? ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஸோ அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டை உருவாக்குற அந்த செல்லுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர் மதர் செல். சரிங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்து எதை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, கைனீஷியம் அண்ட் த மெகாஸ்போராஞ்சியம் ஸ்ட்ரக்சர். இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் மெகாஸ்போரோஜெனசிஸ் அண்ட் த ஃபீமேல் கேமிட்டோஃபைட், ஃபாலோட் பை வி வில் சி த டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.